அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஏவல் பில்லி சூனியம் செய்வினை, இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வைத்து விடக்கூடாது, அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த காளி படம் அதாவது எவ்வளவு துடியாக இருக்கின்றால் இந்த தாயார் அன்பால், ஒரு ஐராவதம் யானை மேல அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காளியம்மன் படத்தை உங்கள் வீட்டின் நிலைவாசல் படி உள்பக்கம் அதுல வந்து நீங்க வச்சுக்கணும், ஒட்டி வச்சுக்கணும். அதுவும் வந்து ஒரு வளர்பிறை பஞ்சமியில நீங்க ஒட்டி வச்சிட்டீங்கன்னா யாருமே உங்களுக்கு செய்வினையோ அல்லது ஏவலோ பில்லியோ சூனியமோ எந்த விதமான தோஷ கோளாறுகள் கந்திருஷ்டி கோளாறுகள் இது மாதிரி எதுவுமே வைக்க முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்பாள் இந்த தாயார். இது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து எனக்கு ஒரு சகோதரியை கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து ஐராவதம் என்ற யானை, அதன் மேல் தாயார் வந்து இருக்கின்றார்கள். அந்த தாயார் வந்து எவ்வளவு கையில வந்து எத்தனை பொருட்கள் வைத்திருக்கின்றார்கள், அவருக்கு தலையில வந்து பார்த்தீங்கன்னா நாகர் இருக்கின்றது, அது மட்டும் இல்லாம அரக்கர்களின் தலையை கொய்தபடி இருக்கின்றார்கள், கையில் அத்தனை ஆயுதங்கள் இருக்கின்றது. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு துடியா இந்த காளியம்மன் இருக்கின்றாள். அதுவும் இல்லாம இதுக்கு வந்து அவங்க எனக்கு ஒரு சகோதரி கொடுத்திருந்தாங்க. இத பத்தி நிறைய பேருக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த காளி எங்க வீட்டுக்கு வந்த பிறவே வந்து தோன்றி கொண்டே இருந்திருந்தது. அதற்கு பிரபஞ்சம் இன்று என்னை அனுமதித்துள்ளது. இந்த காளியை கொடுக்கும் பொழுதே அவர்கள் சொன்னாங்க, ஒரு வீட்டுல வந்து நெருங்கிய சொந்தக்காரங்களே வந்து ஒருத்தங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுட்டாங்களாம், செய்வினைங்கிற இதை வச்சிருக்காங்க. அவங்க என்ன ஏது பண்ணாலும் அந்த பிரச்சனை சால்வே ஆகலை, எதனால இப்படி ஆகுதுன்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியல. அப்போ வந்து அந்த சகோதரி வந்து இந்த படத்தை அவர்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து இது பண்ண பிறகு, அவங்க வீட்டுக்குள்ள இந்த தாயார் வந்த பிறகு திரும்பவும் ஏதோ ஒரு விஷயம் அவர்கள் செய்வதற்கு மருந்து வைப்பதற்கு திரும்ப வர்ற வந்த இடத்துல யார் வைக்கணும்னு நினைச்சிட்டு வந்தாங்களோ அவங்க கீழே வலுக்கி விழுந்து அந்த வீட்டிற்குள்ளே நுழைய முடியாமல் தலையில் அடிபட்டு மருத்துவமனைக்கு செல்லும் விஷயம் நடந்தது. அதுலதான் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அவங்க அப்படியே போயிட்டாங்க. அப்போ வந்து அவங்க செக் பண்ணி பார்த்தா அதுல வந்து சில மாந்திரிக தாந்திரிக பொருட்கள் எல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த காளியம்மன் அவர்கள் வீட்டிற்குள் வந்த பிறகு வீட்டிற்குள் செய்வினை வைக்க வேண்டும் என்று நினைத்து வந்தவர்கள் அவர்களின் எண்ணமும் ஈடாயிராமல் அவர்களுக்கும் தக்க தண்டனையை அம்பாள் வழங்கியிருக்கின்றார் என்றால் இந்த காளியம்மன் படம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, காளி ஆக்ரோஷமாக இருக்கின்றார், எவ்வளவு தூரம் அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே வந்து சொந்தக்காரங்களே வந்து செய்வினை வைக்கிறாங்க, சொந்தக்காரங்களே வந்து ஒருத்தர் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏவல் பில்லி சூன்யம்ங்கிறத வந்து சொத்து தகராறுக்கு மெயினா வைப்பாங்க, இல்ல ஒருத்தர் நல்லா இருக்கான் அப்படின்னா அவனு கெடுதல் நினைக்கணும்னு வைப்பாங்க, ஒருத்தர் நல்லவனா இருக்கான்னா அவன் நாசமா போகணும்னு நினைச்சுக்கிட்டு பண்ற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அரசியலில் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும், அரசியல்வாதிகள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். நல்லவனுக்கு வந்து கெட்ட நேரம் வரும் பொழுது அந்த ஏவல் பில்லி சூனியம் வைத்து விட்டால் அது அப்படியே நடக்கும் என்பது ஒரு விதிப்பயனாகவும் உள்ளது. அப்பேற்பட்ட நேரத்தில் அப்பேற்பட்ட இடத்தில் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு இந்த காளியின் புகைப்படத்தை நம் வீட்டில் வளர்பிறை பஞ்சமி அன்று நம்ம நலவாசல் படி வீட்டுக்கு உள்பக்கம் இருக்குது இல்லைங்களா, அங்க ஒட்டி வச்சாலே போதும். இந்த அம்பாள் வந்து வீட்டுக்கு வந்தாலே அப்படின்னாலே நீங்க தினமும் இவளை கும்பிட்டு விட்டு சென்றால் கூட உங்களுக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. வெளியில கூட உங்களுக்கு இடுமருந்தே கொடுத்துட்டாங்கன்னா கூட அது எதுவுமே வேலை செய்யாது, அந்த அம்பாள் வந்து அந்த அளவுக்கு உங்களை காப்பாத்துவார். அது மட்டுமல்லாமல் வீட்டுக்குள் எந்த விதமான துர்சக்திகள் கெட்ட சக்திகள் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி எதுவுமே வராது. ஏன்னா வந்து சாச்சா அந்த ஆதிபராசக்தி அன்னை காளி இவள் வீட்டிற்குள் வந்து விட்டாள் என்றால் ஒரு துடியான விஷயம் ஒரு தற்காப்பு உங்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தினரையும்
உங்கள் வீட்டில் உள்ள அனைவரையுமே காப்பாற்றக்கூடியவள் காளி அம்மான். அப்போ இதை வந்து நம்ம நான் எனக்கு தெரிந்த என்னிடம் ஜாதகம் பார்க்க வருகிறவர்கள் மற்றும் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவர்களுக்கு இதை கொடுப்பது உண்டு. இதை வந்து நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னிடம் தொலைபேசி செய்து வாங்கி கொள்ளுங்கள். இதற்கு கட்டணம் உண்டு. ஏன்னா வந்து இது வந்து நம்ம வெளியில கொடுத்து தான் இதை வந்து செய்யறோம். அப்போ வந்து அதை வந்து எந்த ஒரு பொருளும் யாரிடம் வாங்கினாலும் தகுந்த கட்டணம் செலுத்தி தான் வாங்க வேண்டும், இலவசமாக பெறக்கூடாது. ஆகையால் அதை புரிந்து கொண்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை வந்து நீங்க வாங்கி உங்க வீட்டில் வளர்பிறை பஞ்சமி என்று வைத்துக் கொள்ள வேண்டும். காளியை வீட்டில் வைக்கலாமா சார் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்கறது உண்டு. இன்னைக்கு கலிகாலத்தில் வந்து துடியான தெய்வங்கள் தான் நம்மளை காக்கும் கடவுளாக இருக்கின்றார்கள். சாத்வீகமான கடவுளை விட துடியான தெய்வங்களான சரபேஸ்வரர், காளி, துர்க்கை, பிரத்திங்கரா தேவி, வராகி அம்மன் போன்ற தெய்வங்கள் தான் ரொம்பவும், நரசிம்மர், இவர்கள் எல்லாம் தான் உடனே நிமிடத்திற்கு வந்து அருள் புரியக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா கலிகாலத்துல பாவம் அதிகமாக நடக்கும், பாவ ஆத்மாக்கள் அதிகமாக இருக்கக்கூடியதுதான் இந்த கலிகாலம். அதில் நம்ம நம்மை நாமே தற்காத்து கொள்ள இந்த மாதிரியான துடியான தெய்வத்தை வணங்கினால் தப்பித்து கொள்ளலாம். அப்போ இதை வச்சுக்கோங்க உங்க வீட்டில். இது போன்ற விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லிட பேசிய தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்லைன் வகுப்பு மற்றும் நேரடி வகுப்பு, பணவளக்கலை பயிற்சி, பணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இணையுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.